रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसी शतकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மருவினியவன்புருணரென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தி சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோழி மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் ஒய்ம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रषत्सङ्ख्यकभाष्यकारं षठादिनामानमिह अहं प्रपद्ये எம்பெருமானுடைய திருமேனி அப்ராக்கிருதமானது பிராகிருத சதிருஷமானது அதாவது பிராகிருதமான மனுஷர்களுடைய அல்லது தேவர்களுடைய சரீரங்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு சரீரம் எம்பெருமான் எடுத்துக்கிறான். வேற மாதிரியான விலக்ஷணமாக தனக்கு மாத்திரமே இருக்கக்கூடியதான ஒரு சரீரம், அதாவது என்ன கேட்டா மனுஷ சரீரம் மாதிரி இருக்காது, மிருக சரீரம் மாதிரி இருக்காது, நரசிம்ம பெருமான் அவதாரம் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு சரீரத்தை எடுத்துட்டு எம்பெருமான் சேவை சாதிக்கலான்னு அப்படி இல்லை. மனுஷர்களுக்கு சுலபமாக மனசுல படியணும் என்பதற்காக, சுபாசிரயமாக இருக்க வேணும் என்பதற்காக அதே சம்ஸ்தானம் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல. சம்ஸ்தானம்னா அவயவ அமைப்புன்னு அர்த்தம். அதே மாதிரியான அவயவ அமைப்புகளோடு கூட அப்படியே எம்பெருமான் வந்து திருமேடி எல்லாம் எடுத்துக்கிறாராம். இங்க அவதாரத்துலன்னு மட்டுமல்ல, ஸ்ரீவைகுண்டத்து லோகத்துல இருக்கக்கூடிய பெருமானுடைய திருமேனி பார்த்தாலும் அதுவும் இதே அமைப்புல தான், இதே மாதிரிதான் திருக்கைகள் திருக்கால்கள் சிரசு இப்படிதான் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு அப்படிங்கிறது இல்லை. அங்கே எம்பெருமான் பரவாசுதேவ திருமேனி ஆகட்டும், அதுக்கப்புறம் வியூகத்திர சங்கர்ஷ பிரத்யும்னாதிகள் இருக்கட்டும், எல்லாமே மனுஷர்களுக்கு முக்கியமாக அவர்கள் மனசுல படியணும் என்பதற்காக அதே மாதிரியான ஒரு திருமேனியை எம்பெருமான் எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றார். நான் பூத சங்க சம்ஸ்தானா அப்படின்னு ஆரம்பிச்சு சில விஷயங்கள் எல்லாம் இதுல சொல்லும் போது, ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல சொல்லும் போதும் அவதார ரகசியத்துல சொல்லும் போதும், இச்சையினாலே எம்பெருமான் இந்த மாதிரி சரீரத்தை எடுத்துக்கிறவன் சில சமயம் விலட்சணமா எடுத்துக்க வேண்டி வருது. திரிக்ரமாவதாரத்துல
எம்பெருமான் என்னதான் சிரஸ் எல்லாம் இருந்தா கூட அது மனுஷர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான அதிமானுஷமா இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய திருமேனி அப்படி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியும் உண்டு. ஆனால் பொதுவாக நம்ம தியானம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான திருமேனி இந்த மாதிரி இருக்கும். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, எம்பெருமானுடைய அந்த அப்ராகிருதமான திருமேனில கூட நம்ம சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் இருக்க மாதிரியாக கேசங்கள் முதலானதெல்லாம் இருக்கு. கேசங்கள் நகங்கள் எல்லாம் இருக்கு. இத வேதமே தான் சொல்றது. ஆ பிரணகா சர்வையேவ சுவர்ணா அப்படின்னு வேதம் எடுத்து காமிக்கிறது. தஸ்யேதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி. பகவான பத்தி சொல்லச்ச, ஏஷோ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே. ஆதித்ய மண்டலத்துக்குள்ள பகவான் இருக்கார். ஹிரண்ய ஸ்மஸ்ருள் ஹிரண்ய கேசா, அவருடைய கேசம் எல்லாம் ஹிரண்யமாக இருக்கு அப்படிங்கிறது. ஹிரண்யன்னா சொரணம்னு அர்த்தம். இப்ப சொரணமா இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்ல, ரமணீயமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். தங்கம் அப்படிங்கிறது அழகுங்கிற அர்த்தத்துல கூட சொல்றதா இல்லையோ அப்படின்னு, அந்த மாதிரி ரீதியில லோகத்துல விவகாரம் உண்டோ இல்லையோ. அது மாத்திரம் இல்லாமல் ஹிரண்யம்ங்கிறதுக்கு யாஸ்கர் அர்த்தம் சொல்லும் போது ஹித ரமணீயம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காரு. ஹிதமாவும் இருக்கணும் அழகாவும் இருக்கணும் அப்படி இருந்தா அதுக்கு ஹிரண்யன் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எம்பெருமானுடைய திருமேனியை பத்தி சொல்லும்போது அவனுடைய கேசங்கள்லாம் ஹிரண்யம், ஹிதமாவும் ரமணீயமாகவும் இருக்கு. ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு, ஸ்மஸ்ருனா மீசை, மீசை தாடி இதுக்கெல்லாம் ஸ்மஸ்ருன் பெயர். ஹிரண்ய கேசா ஆ பிரணக சர்வ ஏவ சுவர்ணஹா, நகத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சுவர்ணம். இங்க நகத்திலிருந்து ஆரம்பிச்சு சரீரம் முழுக்க சுவர்ணம் அப்படின்னு காமிக்கிறார். திருமேனி முழுக்க வேதத்துல சொல்ற விஷயம் இது. சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கு அந்தராதித்ய வித்யா அப்படின்னு பெயர் இருக்கு. நகத்திலிருந்து ஆரம்பிச்சு நீ ஏன் சொல்றான்னா, நகம்ங்கிறது நம்ம சரீரத்தை சேர்ந்தது இல்லைன்னு சொல்ற. ஆனால் அப்படிப்பட்ட நகம் கூட பெருமாள் விட்டு வைக்கல, அதுல இருந்து ஆரம்பிச்சே சுவர்ணமா தான் இருக்கு. திருமேனி மொத்தமும் சுவர்ணமா இருக்கு, ஆனா நகம் நகமா தான் இருக்கு அப்படின்னு நினைக்காதுங்கோ. நகமும் சுவர்ணமா இருக்கு, கேசமும் சுவர்ணமா இருக்கு. நகத்திலிருந்து கேசத்திலிருந்து பல்லிலிருந்து எல்லாம் சுவர்ணம். இந்த நகம் கேசம் பல்லெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கட்டான் சிதி அன்னைக்கே சொன்னேன் நானு. தந்தா கேசா நகா நரான்னு ஒரு ஸ்லோகம். தந்தங்கள் அதான் பல்லு கேசம் நகம், இது மூணுத்துக்கும் சரீரத்தோட இருந்தாதான் வேல்யூ. சரீரத்தை விட்டு கீழ் விழுந்தா அது மூணுக்கும் வேல்யூ கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கேசம் வந்து நம்ம சிரசை விட்டு கேசம் வெளியில வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன வேல்யூ? ஒண்ணும் கிடையாது. ஸ்தான பிரஷ்டா நசோபந்தே, அதாவது அந்தந்த ஸ்தானத்துல இருந்தாதான் நல்லா இருக்கும். ஸ்தானத்தை விட்டுட்டா யாரா இருந்தாலும், மனுஷனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, உனக்கு சோபம் கிடையாது. யதா தந்தா கேசா நகா, தந்தங்கள் கேசங்கள் நகங்கள் மாதிரி தான் பாத்துக்கோங்கோ அப்படின்னு ஒரு வேடிக்கையா ஒரு ஸ்லோகம். அதனால இதெல்லாம் வந்து சரீரத்தினுடைய ஒரு அவயவம்னு சொல்ல முடியாட்டா கூட நகமும் கேசமும் சரீரத்தோட தான் இருக்கும் எப்பவுமே. அதிலிருந்து ஆரம்பிச்சு, நகத்திலிருந்து ஆரம்பிச்சு கேசத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சுவர்ணம் அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றபடினால பெருமாள் வந்து அப்படியே சேவை சாதிக்கிறான். நக்க கேசங்களோட கூடிய பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறான். அர்ச்சாவதார திருமேனி கூட கேசங்கள் சேவிச்சு ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கான்னு பாடல்கள்ல நாம பாக்குறோம் அப்படின்னு. சௌரிராஜ பெருமானுக்கு சௌரி இருக்கு. அந்த மாதிரியாக எம்பெருமான் கேசபாசங்களோடு கூட ஸ்ரீ ராமாவதாரத்துல இருக்கக்கூடிய கேசம், கண்ணனுடைய கேசம், எம்பெருமானுக்கே கேசவன் திருநாமம், கேசவன்னா அழகான கேசங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி எல்லாம் எல்லாமே பிரசித்தமா இருக்கு. இப்ப ஆழ்வார் வந்து எம்பெருமானுடைய திருமுகத்தை அப்படி ஆச்சரியமாக அனுபவிக்கும் பொழுது அந்த கேசத்தையும் அழகா சொல்வதற்காக ஒரு பாசுரம் இப்பொழுது. கொள்கின்ற கோல் இருளை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழை கொல் அன்று மாயன் குடல் வெள்கின்ற பூந்தந்துழாய் விரைநார வந்து என் உயிரையை என் உயிரை கழ்கின்றவாரறியீர் அன்னைமீர் கடரா நிற்றீரே. அன்னைமீர் நீங்கள் வந்து ஏதேனும் உன்னை சொல்லி என்னை கோபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்னை நிகிரகித்து சில வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறீர்கள். ஆனால் அப்படி சொல்ல வேண்டாம். ஏன்னு கேட்டால் எம்பெருமான் என்னை படுத்துகிறான் இந்த மாதிரியாக. விழுகின்ற பூந்தந்துழாய் விரை நார அப்படின்னு மலர்ந்து இருக்கக்கூடிய குளிர்ச்சியான திருத்துழாயை தரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த திருத்துழாயுடைய வாசனையோடு கூட அப்படியே வந்து என்னுடைய மனசை அபகரித்து விட்டு விட்டான்.
இந்த கல் என் உயிரை கழிகின்ற ஆற்றை காரீர், கழிகின்ற ஆறு அறியீர். என் உயிரை கழிகின்றான, அதை அபகரித்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆற்றை அந்த பிரகாசத்தை அறியீர். உங்களுக்கு புரியல போல இருக்கு, நீங்க என்ன கோபிச்சுக்கிறோங்க? நான் என்ன தப்பு திருடன்னு ஆத்துல ஏதாவது ஒன்று திருடின்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு லௌகீகமான உதாரணம் சொல்றேன். அப்போ முக்கியமா கோபிச்சுக்க வேண்டியது திருடன் தானே, ஆனா அவனை கோபிச்சுக்க மாட்டான். நீ எப்படி இருந்தான்னு அஸ்ரத்தையா இருந்தேன், இவனை கோபிச்சுப்பான். நான் என்ன பண்றது, நான் ரொம்ப சத்தியா தான் இருந்தேன், ஆனா இப்படி ஏமாத்திட்டான்னு சொல்வா, வேடிக்கையா சொல்றேன். அந்த மாதிரியாக நீங்கள் என்னை கோபித்த என்ன பிரயோஜனம்? எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலை இருக்கு இல்லையா, அதனுடைய பரிமளத்தோடு கூட அப்படியே வந்து என்னை சுற்றி வந்து என் உயிரை அவன் அபகரித்து கொண்டானே, இது உங்களுக்கு தெரியவில்லையா? தெரியாமல் நீங்கள் இப்படி சொல்லி என்னை பொடியீரி என்னை கோபித்துக் கொள்கிறீர்களே அப்படின்னு சொல்றார். அதுல எம்பெருமானை பற்றி சொல்லும்போது, எம்பெருமானுடைய திருக்கோளை சொல்லும்போது, கொள்கின்ற கோளிரலை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழைக்கொள் அப்படின்னு. அதாவது மொத்தமா ஒரு இருட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, திருக்குறள்கள்லாம் கருப்பா இருக்குன்னு சொல்லணும், அது வந்து இருட்டு போல கருப்பா இருக்கு என்பதாக சொல்லுவதுண்டு. அந்த மாதிரி சொல்லாமல் ரொம்ப விசேஷமாக அது ஆழ்வார் சொல்லக்கூடிய ஒரு தனிப்பாணி, ஒரு பெரிய இருட்டு ஒண்ணு இருக்கு, பிரளய கால இருட்டு அப்படின்னு வச்சுப்போம். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ராத்திரி வேளையில இருட்டெல்லாம் ரொம்ப சாதாரணம், ஏன்னா பிரளய காலத்துல என்ன சூரியன் என்ன சந்திரஹா என்ன நட்சத்திரம், சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எதுவுமே கிடையாது, எதுவுமே வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு இருட்டு மாத்திரம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த இருட்டையே சேர்த்து வச்சு அதிலிருந்து பஞ்சு மாதிரி பண்ணி அதை சேர்த்து வச்சு அதிலிருந்து ஒரு திரி நூத்து நூல் நூற்று வந்தால் எப்படி இருக்கும்? அந்த நூல் தான் எம்பெருமானுடைய திருக்குழலாம். திருக்குழல் கற்றைகள்லாம் அந்த பஞ்சிலிருந்து நூல் வந்த மாதிரி இருக்கு. எந்த பஞ்சு அப்படிங்கட்டா, அந்த பிரளய காலத்துல இருட்டிற்குள் கொள்கின்ற கோளிருளை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழை கொள், அதுவா இருக்குமா அப்படிங்கிறார். கொள்கின்ற கோளிருளை, கொள்கின்றன உலகம் மொத்தையும் கொள்கின்ற, எல்லா உலகமும் வியாபித்து இருக்கக்கூடிய கோள் இருளை, நல்ல இருட்டு, கும் இருட்டுன்னு சொல்றோம் அப்படிப்பட்ட இருட்டு. கொள்கின்ற கோள் இருளை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின், அதை அப்படியே சேர்த்து வச்சு ஒரு சுருளாக ஆக்கி வச்சு அப்புறம் அதிலிருந்து உள்கொண்ட நீல நன்னூல் கொள், அதே அதிலிருந்து ஒரு நீளமான, நீளம்னா கருப்புன்னு அர்த்தம், கருப்பான ஒரு நல்ல நூல் தழை கொள், ஒரு நூல் உண்டாக்கி அந்த நூலையே எல்லாத்தையும் நிறைய நூல்லாம் வச்சு சேர்த்து வச்சா அதுதான் திருக்குறள். நூல் தழை அப்படின்னா அந்த நூலை சேர்த்து வச்சிருக்கிறது என்பதாக அர்த்தம். உள்கொண்ட அப்படின்னா அது உள்ளே வைத்து நூற்கப்பட்டதானு, அதாவது பஞ்சு நூக்கும் போது பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்ப நிறைய மகான்கள்லாம் பஞ்சு நூத்து யஜ்ஞோபவீதம் தயார் பண்ணுகிற பூனல், இப்போ பஞ்சு பருத்தி மரத்திலேருந்து வரும், அது கொட்டையோட எல்லாத்தோட கூடியும் வரும். முதல்ல என்ன பண்ணுவான்னு கேட்டா, பஞ்சு பறிக்கிறது அப்படின்னு ஒண்ணு உண்டு, பறிக்கிறதா மரத்திலேயும் பறிக்கிறது இல்லை, அதை நூப்பதற்கு ஏற்ற மாதிரி ஆக்கணும்னா அது கொட்டையோட அப்படி இருந்தா நூக்க முடியாது, அதனால கொட்டையிலேருந்து அது தனியா பிரிச்சு அந்த பஞ்சை நன்னா இன்னும் மெலீசா ஆக்குவா, அது நன்னா அடர்த்தியா உள்ளுக்குள்ள அடைஞ்சு இருக்கும், அது இருந்தா நூல் சரியா வராது, அதனால அதுக்கு பஞ்சு பறித்தல் அப்படின்னு பெயர். அதுக்கு அந்த ஒரு 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 சின்னதா இருக்கும் ஒரு பஞ்சுங்கிறது, அதை வச்சு நன்னா பெருசா புஃப்னு ஆக்கிடுவான். அப்புறம் அதை நன்னா சேர்த்து வச்சு ஏதோ ஒரு ஃபார்ம்ல அதை ஆக்கி அப்புறம் அதிலிருந்து அது பட்டைன்னு பெயர், பஞ்சு பட்டைன்னு பெயர், அந்த பட்டையிலேருந்து நூல் நூறுத்தானா அனாயாசமா வரும், வேகமாக வந்துட்டு இருக்கும் தற்கலியில. அந்த மாதிரியாக இந்த இருட்டு பஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இருட்டு அப்படி இருக்கச்சு அதெல்லாம் நன்னா முதல்ல பஞ்சு பறித்து அதையெல்லாம் ஒரு பட்டையா ஆக்குற மாதிரி, கொள்கின்ற கோள் இருளை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின், அது ஒரு சுருள் ஆக்கிடுவான், பட்டைன்னா சுருள் மாதிரி சுருட்டி தான் வைப்பாரு, நன்னா பறிச்சு வச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா சுருட்டி வச்சாதான் அது அழகா வரும். உள்கொண்ட நீல, அதை வச்சு பஞ்சு எப்படி பறிக்கிறாளோ அந்த மாதிரியாக இந்த பிரளய காலத்து இருட்டை எல்லாம் சேர்த்து வச்சு அதை நன்றாக அடர்த்தியாக்கி அதை சேர்த்து சுருளாக்கி அந்த சுருளிலிருந்து நூல் நூத்து அந்த மாதிரி நூல்கள்லாம் சேர்த்து வச்சு கடைசியில ஒரு புஞ்சமாக ஒரு சமுதாயமாக அதை கட்டி வச்சா எப்படி இருக்குமோ அப்படியாக எம்பெருமானுடைய இந்த திருக்குழல் கற்றைகள் இருக்கின்றன. மொத்தமும் கருப்பா இருக்குன்னு அர்த்தம், கருப்பு தான் கூந்தலுக்கு அழகு,
அதனால அப்படி இருக்கு என்பதாக அர்த்தம். இப்ப வில்லாம்சி சுக்தி, பிரளய காலத்தில் திவாராத்திர விபாகமன்றிக்கே ஜகத்தை அடைய வியாபியானின்ற மிக்க தமஸை புறவாயிலே வெளிரான அம்சத்தை கழித்து அதனுள்ளே உண்டான குழுவிய இருண்ட சுருளினுடைய சாரமான கருத்த நூல் திரளோ அப்படின்னு சொல்லும்படி இதேதான் சொல்றார். பிரளய காலத்து இருட்டு, அதுவும் இந்த சாதாரண இருட்டு கிடையாது. ஏன்னா அப்ப திவாராத்திர விபாகம் கிடையாது, பகல் இரவு அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இருட்டு தவிர வேற எதுவுமே கிடையாது. உலகம் முழுக்கும் வியாபிச்சிருக்க அந்த இருட்டு, அதுலயும் தேவையில்லாத அம்சத்தை எல்லாம் கழித்து அப்புறம் அதிலிருந்து மொத்தம் அதை ஒரு அடர்த்தியாக்கி அப்புறம் அதிலிருந்து நூல் ஊத்து அந்த நூலை எல்லாம் சேர்த்து வச்சு கட்டி வச்சிருக்கிறதோ அப்படின்னு. கொள்கின்ற கோளிருளை சுகந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழை கொள் அன்று மாயன் குழல் தழையா அப்படிங்கட்டா, இல்லை இல்லை இது மாயன் குழல், மாயன் கண்ணனுடைய குழல் இது அப்படின்னு. தழையா இருந்தா இவ்வளவு அழகா இருக்காது அப்படின்னு தாற்பயம். அதை விட அங்கனம் அன்று அத்தியாச்சரியமான அழகை உடைய கிருஷ்ணனுடைய திருக்குழல் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவார். அதெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் இவ்வளவு நல்லா இருக்குமாண்ணா, எம்பெருமானுடைய திருக்குழல் இது அதான் இத்தனை விசேஷமா இருக்குன்னு உபமானம் கூட நேரம் நிக்கல. அதனால அதெல்லாம் கிடையாது அப்படின்னு எல்லா பாசுரத்திலையும் சொல்றாரு. ஒவ்வொரு பாசுரத்தையும் சொல்லிட்டு இதுவா அதுவான்னு கேட்டு அது இல்ல, எம்பெருமானுடையது. உய்விடம் ஏழையர்க்கும் அசுரர்க்கும் அறக்கர்க்கும் எவ்விடம் என்றிலங்கி மகரம் தடைக்கும் குளிர்கொள் அப்படின்னு கேட்டா, பைவிட பாம்பனையான் திருக்குண்டல காதுகளே அப்படின்னு. அது இல்ல, எம்பெருமானுடைய திருக்குண்டல காதுகள் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இங்க வந்து அந்த அதை காட்டிலும் அழகா இருக்கக்கூடிய அத்தி ஆச்சரியமா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய குழல். வீழ்கின்ற பூந்தந்துழாய் விரையின் ஆற நல்லா மலர்ந்திருக்கிற குளிர்ந்த தந்துழாயினுடைய வாசனை வீசும்படியாக வந்து என் உயிரை கல்கின்றவாறு என் உயிரை அபகரித்துக் கொள்கிறார். அத்தியாச்சரியமான அழகை உடைய கிருஷ்ணனுடைய திருக்குழல் அலரா நின்றுள்ள அழகிய திருத்துழாவினுடைய பரிமளம் நார வந்து என்னுடைய பிராணனை அபகரிக்கிறபடி அருகிலேள் அருகிலில் இகோள். உங்களுக்கு தெரியல, ஏதேனும் ஒன்றை சொல்லி புரியா நிற்கிறீகோள். ஏதோ ஒண்ணு சொல்லி என்ன கோவிச்சுங்கிறீங்களே தவிர இங்க என்ன நடக்கிறது, ஏன் நீ நான் இப்படி இருக்கேங்கிறது உங்களுக்கு புரியல. எம்பெருமான் திருக்குழல் கற்றைகளோடு கூட அந்த திரு துளசியினுடைய வாசனையோடு கூட வந்து என்னை அபகரித்து கொண்டானே அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். எம்பெருமானுடைய திருக்குழல் கற்றைகளை சொல்லும் போதெல்லாம் இந்த மாதிரி இருட்டை தான் முக்காவாசி உதாரணமாக சொல்லிடுறோம், சொல்றது வழக்கம். சுவாமி தேசிகன் கூட குட்டில குந்தல சர்வரியசவ் குட்டில குந்தல காந்தி ரூபா அப்படின்னு இருட்டு தான் இப்படி வந்திருக்கு எம்பெருமானுடைய திருக்குழலாக அப்படின்னு சாதிக்கிறார். முக்தஸ்மிதாமிருத சுபேன முகேந்துநாதே சங்கம்ய சம்சரண சஞ்சர சாந்தயேன சம்பத்யதே விபுதநாத சமாதி யோக்யா சர்வரியசவ் குட்டில குந்தல காந்தி ரூபாக்கு. இது சாதாரண இருட்டு சொல்ற, சாதாரண இருட்டுங்கிறது அழகா இருக்கும். இருட்டுக்கு அழகு என்ன அப்படின்னு கேட்டா, ஒண்ணு சந்திரன் இருக்கணும், ரெண்டாவது தாபங்கள் எல்லாம் போகணும். ஏன்னா பகல்ல தாபம் இருக்கும், இருட்டுல அந்த தாபம் இருக்காது. அதெல்லாம் இங்க இருக்கா. முக்தஸ்மிதாமிருத சுபேன முகேந்து நாதே எம்பெருமானுடைய திருமுகம் அப்படிங்கிற சந்திரன் இருக்கு இந்த இருட்டுக்கு பக்கத்துல. அதுக்கப்புறம் சங்கம்ய சம்சரண சஞ்சர சாந்த ஏன தாபத்தை போக்கடிக்கணும், சம்சார தாபத்தை போக்கடிக்க கூடியதாக இருக்கு. அதனால சர்வரி அசௌ அப்படின்னு. அதனால உன்னுடைய திருக்குறள் கற்று இருட்டு மாதிரி தான் இருக்கு. குட்டில குந்தல காந்தி ரூபா, அதுவும் குட்டில குந்தல அப்படிங்கிற சமதேசின் அடிப்படை இந்த குட்டில குந்தல சொல்ற வழக்கம். அதாவது என்ன கேட்டா, வளைந்து இருக்கக்கூடிய கேசங்கள் அப்படின்னு, நேரம் இல்லாமல் சுருண்டு வளைந்து இருக்கக்கூடிய கேசங்கள், அழகான ஒரு உருவத்திலே இருக்கக்கூடிய கேசங்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல பரமபத சோபானத்துல சொல்லும் போது, வதனார விந்தமகரந்த ரசாஸ்வாதத்துக்காக வண்டு ஒழுங்குபடிந்தார் போலே அசைகிற திருக்குழல் கற்றைகள், அந்த திருக்குழல் கற்றைகளை பார்த்து கொள்கின்ற கோளிரலை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தடைகொள் அன்று வாயன் குழல் என்பது. பரமபதத்திலே எம்பெருமானை அனுபவிக்கும் போது இதே மாதிரி திருக்குழல் கற்றைகளோட எம்பெருமான் செய்வை சாதிக்க, எம்பெருமானுடைய முகம்ங்கிறது தாமரையா இருக்கலையோ, அந்த தாமரையில படிஞ்சிருக்கக்கூடிய வண்டுகள் தான் கூட்டமா வந்துருத்தோ அப்படின்னு சொல்லும்படியாக திருக்குறள் கற்றைகள் இருக்கான். வண்டுகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப, பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்பன்னு சொல்ற மாதிரியாக
மொத்தமாக வண்டுகள்ல கூட்டம் கூட்டமா வந்து அந்த வதனார விந்தத்திலே மொய்த்திருக்கும்படி அந்த மாதிரியா திருக்குறள் கட்டுரைகள் இருக்கு என்கிற ஒரு விஷயத்தையும் சாதிக்கிறார். அடுத்த பாசுரம் திருக்கிரீட்டம். நெற்றி முற்றத்துள் என்று நெறித்த கையராய் என்ன நீர் சுற்றியும் சூழ்ந்தும் வைதிர் சுடற்சோதி மணி நிறமாய் முற்ற இம்மூவுலகும் விரிகின்ற சுடர் முடிக்கே ஒற்றுமை கொண்டதுள்ளம் அன்னமீர் நசை என் உங்கட்கே. தாய்மார்களே என்னை கோபித்துக் கொள்கிறீர்கள். நெற்றி முற்றத்துள், முற்றத்துல போய் நிக்கிறாயே, முற்றத்துல அங்க போய் ஏன் நிக்கிற அப்படின்னு சொல்லி என்னை கோபித்துக் கொள்கிறீர்கள். நெறித்த கை, ஏதாவது கையை நெறித்து கோபிச்சுக்கும்போது கையை நெறிப்பா இல்லையா, நான் எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியே, முற்றத்துல போய் நின்றுட்டு இருக்கியே, அங்க என்ன காரியம் உனக்கு, உள்ளவா என்பதாக என்னை கோபித்துக் கொண்டு கைகளை நெறித்து கொண்டு சுற்றியும் சூழ்ந்தும் என்னை வைது கொண்டு இருக்கிறீர்கள். எல்லா பக்கமும் நடத்தும், என் பக்கத்துல இருந்தும் தூரம் இருந்தும் என்னை வைது கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு என் விஷயம் தெரியல, ஏன்னா சுடர்ச்சோதி மணி நேரமாய் முற்ற இம்மூவுலகம் விரிக்கின்ற சுடர் முடிக்கே. நல்ல பிரகாசத்தோடு கூடிய மூவுலகத்திலையும் பிரகாசிக்கக்கூடிய எம்பெருமானுடைய திரு கிரீடம் இருக்கே, திரு அபிஷேகம், அதற்கே ஒற்றுமை கொண்டது உள்ளம், அதோடு ஒன்றி போய்விட்டது என்னுடைய மனசு. அன்னமீர் நசை என்று உங்கட்கே, உங்களுக்கு இன்னும் என்ன ஆசை, இன்னும் என்ன உங்களுக்கு வேணும், என் மனசு அங்க போயாச்சு, இனிமே வெறுமை என்ன கோபிச்சுண்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. இங்க நெற்றி முற்றத்துள் அப்படின்னு, முற்றத்துல போய் நிக்கிறியேன்னு கோபிச்சுக்கிறாளாம். ஏன்னா அந்த காலத்துல நின்றா ஏன் அங்க போய் நிக்கிறான், வாசல் போயே நின்றா வாசல் போனாங்கிற, பெண்களை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வளர்க்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல இங்க போய் நின்றாலும் அங்க போய் நின்றாலும் இந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பக்கம் பார்த்தாலும் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வைப்பா, அம்மா அப்பா எல்லாம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு, சமுதாயத்துல ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இத்தனையும். அப்போ நெற்றி முற்றத்துள் அப்படிங்கிற, முற்றத்துல போய் நிக்கிறீ அங்க என்ன காரியம் அப்படிங்கிறாளாம். ஏன்னா யான சக்கியா புரா திருஷ்டம் பூதைர் ஆகாசகைரவி என்று இருக்க கடவனி எல்லாரும் காணும்படி முற்றத்துள் புறப்பட்டு நில்லா நின்றா என்று கோபித்துன்னு சாதிக்கிறார். முற்றத்துல நிக்கிறானா, இவ்வா இவ்வாத்து முற்றத்துல நிக்கிறா, நூத்தராத்துக்கு முற்றத்துக்கு போகல, இவ்வாத்து முற்றத்துல நிற்கிறதுக்கே இந்த கோபம். தன் அகத்து முற்றத்தே நின்றாய் என்று அயுக்தம் செய்யேனாக கொண்டு என்னுடைய தசையை அறிந்த நீங்கள் விடாதே சுற்றியும் சூழ்ந்தும் வையான் நின்றிகள் விசின்றிருக்குங்களே, நான் இங்க வெளியில போயிட்டேன், ஆத்து முற்றத்துக்குள்ள நிக்கிறேன், அதுக்கே இவா வெய்யற அப்படிங்கிற. நெறித்த கையறாய் என்னை நீர் சுற்றியும் சூழ்ந்தும் வைதிர், சுற்றியும்னா பக்கத்துல இருந்து சூழ்ந்து, அதாவது ஒண்ணு வெளியில இருந்து இன்னொன்னு உள்ள இருந்துன்னு அர்த்தம். கொஞ்சம் என்னை தள்ளி வெளியே தூரத்துல இருந்து என்ன குபிச்சுக்கிறோங்கோ, சில சமயம் கிட்ட வந்து என்ன குபிச்சுக்கிறோங்கோ, நான் சொல்றேன் கேளு அப்படின்னு பல பகு பிரகாரமாக பல விதமாக எல்லா விதத்திலையும் இதையே நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். போயும் வந்தும் வெளியிலே தெரிகை வந்து கிட்டிகைன்னு அர்த்தம், வெளியில தெரிஞ்சும் போது அங்கேருந்து சொல்றோங்க, என் பக்கத்துல கிட்ட வந்து சொல்லுகிறீர்கள், இப்படி வைகிறீர்களே. பின்ன எம்பெருமானுடைய கிரீட்டம் தானே என்னை என்னுடைய மனசை அபகரித்தது, அந்த கிரீட்டத்தில் தானே என் மனசு ஈடுபட்டு ஒற்றுமை கொண்டது. அந்த கிரீட்டம் எப்படி இருக்குன்னா, சுடர்ச்சோதி மணி நிறமாய் முற்ற இம்மூவுலகும் விரிகின்ற சுடர்ச்சுடிக்கே அப்படின்னு, நன்னா பிரகாசத்தோடு இருக்கு, மூ உலகத்திலையும் பிரகாசிக்கிறது. சுடர்ச்சோதி மணி நிறமாய் அப்படின்னா அது நல்ல தேஜஸோடு இருக்கக்கூடிய சூரியனுடைய தேஜஸ், சந்திரனுடைய தேஜஸ், அதுபோல ரத்தனத்தினுடைய தேஜஸ், இதெல்லாம் சேர்ந்து வச்சுட்டு இந்த மூல் உகத்தமும் விரிகின்ற வியாபிச்சு இருக்கக்கூடிய சுடர் முடி, பிரகாசிக்கிற முடி, திவ்ய கிரீட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் அப்படின்னு, அதைத்தான் முடி என்று சொல்ற. நிரவதிக தேஜஸான ரத்னங்களினுடைய ஒளியை உடைத்தாய் கொண்டு சமஸ்த லோகங்களையும் ஓரிடம் ஒழியாமே வியாபிக்கிற தேஜஸை உடைய திரு அபிஷேகத்தில் என்னுடைய ஹிருதயம் அகப்பட்டது அப்படின்னு. சுடர்ச்சோதினா திவ்ய தேஜஸ் அப்படின்னு வச்சுட்டார் பொதுவாக, அதாவது சூர்யாதி தேஜஸ் போல தேஜஸ் அப்படின்னு வச்சுட்டார். அப்படி பிரகாசிக்கிற சுடர் முடிக்கே ஒற்றுமை கொண்டது உள்ளம். கிரீட்டம், கிரீட்டம்ங்கிறது ஒரு திருவாபரணம் மாத்திரம் இல்லாமல் அதுக்கும் அப்படி ஒரு பிரகாசம் இருக்காம். அன்னமீர் நசை என் நுங்கட்கே, என் விஷயத்துல உங்களுக்கு என்ன நசை, உங்களுக்கு இன்னும் என்ன ஆசை,
இன்னும் என்ன என்கிட்ட கிடைக்கும் பாக்குறோங்கோ, என்னுடைய உள்ளம் தான் அவங்கிட்ட ஒற்றுமை கொண்டு விட்டதே அப்படிங்கிற. உங்களுக்கு ஆசை என்ன? பிராப்த யௌவனைகளாய் நாயக சம்ஸ்லேஷ ரசமறிந்த பெண்கள் பக்கலிலே தாய்மார்களுக்கு ஆசை உண்டோ என்று கருத்து நான் தான் என்னுடைய மனசை எம்பெருமானிடம் ஈடுபடுத்தி விட்டேன்னு சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல செய்யறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறத ஆச்சரியமா சொல்றார். இனி என்னை பொழிந்த அன்னமீர் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்கிறாள். அப்படின்னு இந்த லோகம் முழுக்க கிரீட்டத்தினுடைய பிரகாசம் வியாபிச்சு இருக்கு அப்படின்னும் போது எம்பெருமானுடைய பரத்துவம் தெரியுதான். கிரீட்டத்திலேயே முதல்ல பரத்துவம் தெரியும், ஏன்னா கிரீட்டன்னு சொன்னாலே ராஜான் அர்த்தம். நம்ம ஊர்ல கிரீட்ட வச்சுன்னு தான் நம்ம ஊர் ராஜா. ஆனா சகல லோகத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கிறோம், எல்லா லோகத்துக்கும் மேல அப்பாற்பட்டு ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே ஒரு திரு அபிஷேகத்தோடு கூட சர்வலோகத்துக்கும் நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு காமிக்கிறானா. தேவேஸ்வரத்வமிக தர்சயிதும் க்ஷமஸ்தே நாதத்வயாபி சிரசா விதிருத கிரீட ஏகீகிருத த்யும நிபிம்ப சகஸ்ர தீப்திஹி நிர்மூலையன் மனசிமே நிபிடம் தமிஸ்ரம். எம்பெருமானுடைய கிரீட்டம் இருக்கே, 1000 சூரியன் சேர்ந்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா. ஏகீகிருத த்யும நிபிம்ப சகஸ்ர தீப்திஹி அப்படிங்கிற ஆழ்வார் சொன்னதை அவர் சொல்றார். கதிராயிரம் இரவி கலந்து எரித்தாலொத்த எம்பெருமானுடைய நீள்முடியை பத்தி சொல்லும்போது கதிர் 1000 இரவி அப்படிங்கிறது, பிரகாசத்தோட 1000 சூரியன் சேர்த்து வந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திரு அபிஷேகம் இருக்குன்னு ஆழ்வார் சொல்றார். அந்த மாதிரி அதை பின்பற்றியே சுவாமி தேசிக்கிறோம். ஏகீகிருத த்யுமனிபிம்ப சகஸ்ர தீப்தி. சரி, இத்தனை பிரகாசம் இருக்கு, இத்தனை பிரகாசம் லோகம் முழுக்க பிரகாசமான இருக்கணும். இப்ப சூரியனுடைய பிரகாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, 1000 சூரியன் இருக்காருன்னா இப்ப சூரியனுடைய பிரகாசம் சந்திரனுடைய பிரகாசம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எம்பெருமானுடைய கிரீட்டத்தினுடைய பிரகாசம் தானே லோகத்துல இருக்கணும்னா அது மறைச்சின் இருக்க. நிர்மூலையன் மனசுமே நிபிடம் தமிஷம், என் மனசுக்குள்ள இருக்குன்னு அந்த பிரகாசம். இது ஒரு நல்ல பிரகாசம். இது என்ன கேட்டானா, மனசுல இருக்கும், மனசுல இருக்கிற அஜ்ஞான இருட்டை போக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் அப்படின்னு வச்சுக்கணும். ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கும்போது அங்க அந்த பிரகாசம் இருக்கும். ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்க அப்ராகிருதமான தேஜஸ்ங்கிறது இங்க வராது, இந்த லோகத்துக்கு வராது, அதனால நமக்கு அது கிடைக்கல. இங்க எம்பெருமான் கிரீட்டத்தோட சேவை சாதிக்கும் போது தன்னுடைய பிரகாசத்தை குறைத்துக் கொள்கிறார். என்ன இல்லாட்டா அந்த பிரகாசத்தை நம்மளா பார்க்க முடியாது, ஒரு சூரியனே தாங்க முடியலன்னா 1000 சூரியன் தான் நம்ம எங்க தாங்குறது. அதனால தன்னுடைய பிரகாசத்தை குறைத்து கொண்டு, கிரீட்டத்துல இருக்க பிரகாசத்தை குறைத்து கொண்டு எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். இதைத்தான் சுதர்சனர் அப்படின்னு சொல்றது. சுதர்சனர் அப்படின்னா சக்கர தாழ்வானுக்கு திருநாமம். சக்கர தாழ்வானுக்கும் அந்த மாதிரி கோட்டி சூரிய சமப்பிரபா அப்படின்னு கோட்டி சூரியனுடைய பிரகாசம் உண்டு. அவரை யாரும் கண்ணாலே பார்க்க முடியாது, ஆனால் தன்னுடைய பிரகாசத்தை சுருக்கி கொண்டு நம்ம கண்ணுக்கு சேவை சாதிக்கிறார். ஆனபடினாலே அவருக்கு சுதர்சனர் அப்படின்னு பெயர். நல்லா பார்க்க முடியும் அவரை அப்படின்னு. அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திரு அபிஷேகம் முதலான திருவாபரணங்கள் எல்லாமே நல்லா பிரகாசிக்கக்கூடியவை தான், ஆனா நமக்காக அந்த பிரகாசத்தை சுருக்கி கொண்டிருக்கின்றன. இங்க பெருமாள் திருமணியில சிவகை குண்டத்துல நல்ல பிரகாசம் இருந்தாலும் நம்ம சேவிக்க முடியும், அங்க நம்மளால முடியாதுங்கிற பிரச்சனை கிடையாது. திவ்யா அழக பங்கி ஆகிற ராத்திரியோட அகடித கடனா சாமர்த்தியத்தாலே சேர்ந்தது என்னதாம்படி கதிராய் இரவிரவி கலந்து எரித்தாலொத்த நீள்முடி அப்படின்னு சுவாமி தேசியன் அங்க சாதிக்கிற. இதுக்கு முன்னாடி நம்ம திவ்யா அழக பங்கி அழக பங்கியை பார்த்தபோது ராத்திரி அப்படின்னு சொன்னோம். முன்னாடி ஆழ்வார் சாதிச்சதை பார்த்தோம் இல்லையோ, திருக்குறளை சொல்லும்போது அதுவும் சாதாரண ராத்திரி இல்லை, கொள்கின்ற கோளிருளை கொழுந்திட்ட அப்படின்னு சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின்னு பார்த்தோம் இல்லையோ, அத ராத்திரி சொல்லிட்டு இப்ப இத பிரகாசம் சொல்ற. இப்போ கிரீட்டத்தை அப்ப இதுன்னு எப்படி ஒண்ணு சேரும்? பிரகாசம் இருந்தா ராத்திரி இருக்காது, ராத்திரி இருந்தா பிரகாசம் இருக்காது. இதுவோ எத்தனையோ சூரியன் வந்த மாதிரி பிரகாசமாக கிரீட்டம் இருக்குன்னு சொல்லி அதுவோ ராத்திரியா இருக்குன்னு சொன்னா இது ரெண்டும் சேராதே, இது ரெண்டும் எப்படி சேரும்? அப்ப இனிமே வாயால சொல்றது ஆனா உண்மையா கிடையாதா அப்படின்னு கேட்டா, இது ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கா நெம்பெருமான்ட்ட. ஏன்னு கேட்டா அகடித கடனா சாமர்த்தியத்தாலே இருட்டையும் பகலையும் சேர்த்து வைக்கணும்னு எம்பெருமான் நினைச்சாதான் சேர்த்து வைக்க முடியும். அவன் தானே அது இதுக்கான சுவாவத்தை ஏற்பாடு பண்றதே. இருட்டுக்கு ஒரு சுவாவம், பிரகாசத்துக்கு ஒரு சுவாவம், பிரகாசம் இருட்டுக்கு விரோதி, அதனால பிரகாசம் வந்தா இருட்டு போயிடும். இந்த மாதிரியான ஏற்பாடெல்லாம் எம்பெருமான் தானே பண்ணியிருக்கான். அவனே என்ன பண்றான் தன் விஷயத்துல, திவ்ய அழக பங்கியாகிற ராத்திரியோட
அகடித கடனா சாமர்த்தியத்தாலே சேர்ந்தது என்னதான் படி எம்பெருமானுடைய சாமர்த்தியத்தினாலே இது சேர்ந்து இருக்கு. இருட்டும் பிரகாசமும் சேர்ந்தே வரும், எம்பெருமானாலே வரவழைக்க முடியும். இருள் விரிந்தால் என்ன அப்படின்னு ஆழ்வார் திருவிருத்தத்திலே சொல்ற மாதிரி, இருள் விரி சோதி பெருமான் அப்படிங்கிறார் அந்த இடத்துல. இருள் விரி சோதி பெருமான் அப்படின்னு எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டான்னா, நீலமேக சாமரனா இருக்கிற அப்படின்னால ஒரு இருளே ஒரு ரூபம் எடுத்து வந்தா மாதிரி அத்தனை கருப்பா இருக்கானா, ஆனால் பிரகாசமா இருக்கானா. கருப்புனா அப்ப கண்ணுக்கே தெரியாதே அப்படின்னா, கண்ணுக்கே தெரியாது இல்ல, இது நல்லா பிரகாசமாவும் இருக்கான். அப்போ இருட்டா இருக்கா பிரகாசமா இருக்கா, எப்படினாலும் எப்படினா திருமையன் எப்படி இருக்குன்னு கேட்டானா, இருட்டே ஒரு பிரகாசமா வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்றாள். இருள் விரிசோதி பெருமான் உரையும் வெறி கடலே, திருப்பார் கடல் இருக்க பெருமானை பத்தி சொல்ற. இருள் விரி சேர்ந்து பிறை, இருளே விரிந்து ஒரு சோதியாக ஆகி வந்தா எப்படி இருக்கும். ஆனா இது புரியலையே, இருள் எப்படி சோதி ஆகும் அப்படின்னா, அதான் அகடித கடனா இது ஆழ்வாருடைய அழகான ஒரு உதாகரணம், அபூத உபமா அப்படின்னு பேர் இருக்கு. இல்லாத சொல்லி புரிய இருக்கணும். அந்த மாதிரியாக இருட்டே நம்மளே யோசிச்சு பார்க்கணும், இருட்டே ரொம்ப அழகான விஷயம், பிரகாசங்கிறதும் அழகான விஷயம், இது ரெண்டும் ஒண்ணுக்கு சேர மாட்டேங்கிறது. இருட்டே பிரகாசம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் பார்க்கணும்னா, இந்திர நீல கல் அப்படிங்கிற இந்திர நீல கல் கருப்பா, அதனுடைய பிரகாசம் கருப்பா இருக்கும் ஆனா பிரகாசமா இருக்கும், அது ரொம்ப அழகா இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரியாக பெருமானுடைய அகடித கடனா சமர்த்தியத்தாலே இப்ப வந்து அந்த கூந்தராகிற அதாவது திருக்குழல் கற்றைகளாகிற இருட்டும் திருக்கிரீட்டமாகிற பிரகாசமும் ரெண்டும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா, சுடர்ச்சோதி மணி நிறமாய் முற்ற இம்மூவுலகும் விரிகின்ற சுடர் முடிக்கே ஒற்றுமை கொண்டதுள்ளம் அன்னமீர் நசையன் உங்கட்டே அப்படின்னு. சுடர்ச்சோதினா நல்லா பிரகாசிக்கிற ஜோதியுடைய மணி ரத்னம், அதனுடைய பிரகாசத்தோடு கூட இருக்கக்கூடிய சுடர்முடி அப்படின்னு அர்த்தம். அதை சொல்லும்போது உள்ளான் சொல்லும்போது, நிரவதிக தேஜஸான ரத்னங்களுடைய ஒளியை உடைத்தாய் கொண்டு சமஸ்த லோகங்களையும் ஓரிடம் ஒழியாமே வியாபிக்கிற தேஜஸை உடைய திரு அபிஷேகத்தில் என்னுடைய ஹிருதயம் அகப்பட்டது அப்படின்னு அழகா சாதிக்கிறார். எம்பெருமானுடைய கிரீட்டத்தினுடைய கதை ஒண்ணு இருக்கு, வேற யாருக்கும் பொருந்தாமல் எம்பெருமானுக்கே பொருந்தியது அது கிருஷ்ணாவதாரத்திலே என்பதாக அதையும் நாம் வச்சுக்கோம். நீ அடுத்து பலஸ்ருதி பாசுரம், கட்கரிய பிரமன் சிவன் இந்திரன் என்றிவர்க்கும் கட்கரிய கண்ணனை குருகூர் சடகோபன் சொன்ன உட்குடை ஆயிரத்துள் இவையும் ஒருபத்தும் வல்லார் உட்குடைவானவரோடு உடனாய் என்றும் மாயாரே அப்படின்னு பலஸ்ருதி. இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எம்பெருமானுடைய திருமுகத்திலே இப்படி திருக்குண்டல காதுகள் நேத்திரங்கள் அது மாதிரி திருக்கூண்டல் உட்பட எல்லாத்தையும் ஆழ்வார் அனுபவிச்சு வர்ணிச்சுட்டார். ஆனா ஒரே ஒரு இடம் விட்டுட்டார் ஆழ்வார், அது எம்பெருமானுடைய திருக்கபோலம் அப்படின்னா கண்ணங்கள். கண்ணங்கள் எத்தனை ஆச்சரியமா பெருமாளுக்கு சேவை சாதிக்கிறதுன்னு ஆழ்வான்லாம் சொல்லியிருக்காரு இந்த வரதராஜ ஸ்தவத்தெல்லாம். அந்த மாதிரி இருக்கும்போது கண்ணங்களை விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வருது. அதுக்கு சுவாமி தேசிகன் வந்து அங்க பதில் சொல்லியிருக்கார். அதாவது இங்க இருக்கிற பாசுரங்களை எல்லாம் எடுத்து எடுத்து அனுபவிக்கிறார். ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பெருமானை சேவிக்கும் போது பரமபத சோபானத்துல இந்த ஆழ்வாருடைய பாசுரத்தை வச்சே நாம ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றார். அதுல கண்ணத்தை பத்தி சொல்லும்போது அழகான ஒரு வார்த்தை இருக்கு, நாச்சிமாருக்கு லீலா மணி தர்ப்பணம் போலே திவ்ய கபோலங்களை பார்த்து வர்ணிக்கைக்கு நிலமன்று என்று சுற்றடி கொள்வது அப்படின்னு ஒண்ணு சொல்லிருக்க. அழகான விஷயம், அதான் நாச்சிமாருக்கு திவ்ய லீலா மணி தர்ப்பணம் போலே. நாச்சிமார்கள்லாம் கண்ணாடியில முகம் பார்க்கணும்னா வெளியில எங்கேயுமே போக வேண்டாமா, ரெண்டு பக்கமும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமா இருக்காங்கயோ, இத கண்ணாடிக்காக எங்கேயும் போக வேண்டாம், பெருமாளுடைய திரு கபோலத்துல தன்னுடைய முகத்தை பார்த்துவாளாம், அப்படி ஒரு பிரகாசமா அதுக்கு இருக்கு, அந்த அளவு பிரகாசமாக இருக்கக்கூடியது. அந்த திவ்ய கபோலங்களை பார்த்து ஒன்னு ஒண்ணுக்கும் பார்த்து பார்த்து அப்படின்னு ஆழ்வாருடைய பாசனம் தான் சொல்ற. போன பாசனத்துல பார்த்தாலும் திவ்ய அழக பங்கி ஆகிற அப்படின்னு அதை பார்த்துன்னு சொல்லி ஆழ்வாருடைய பாசனம், இங்க ஆழ்வார் என்ன பார்த்தோம் சொல்றாரோ அதைத்தான் சொல்லிட்டு இருக்க. இந்த கபோலத்துக்கு ஆழ்வார் பாசனம் இல்லையே அப்படின்னா, வர்ணிக்கைக்கு நிலம் அன்று என்று இதை வர்ணிக்க முடியாதுன்னு ஆழ்வார் விட்டாராம். இந்த கபோலத்தை வர்ணி, ஏன்னா வர்ணனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் இது,
அதனால இதை வர்ணிக்க முடியாதுன்னு ஆழ்வார் அதுல ஈடுபட்டு தன்னை மறந்து விட்டுட்டார் அவ்வளவுதான். அதே மாதிரி நாமளும் இதை பார்த்து ஒண்ணும் வர்ணிக்க வேண்டாம், வர்ணிக்கைக்கு நிலம் அன்று, வர்ணிக்கைக்கு விஷயம் இல்லை இது என்று சுற்றடி கொள்வது அப்படின்னு அதை சுத்தி மனசை மாத்திரம் வைத்துக் கொள்வது, இதெல்லாம் போய் வர்ணிக்க முடியுமா என்ன நம்மளால, ஆச்சரியம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே மனசை ஈடுபடுத்தி அங்கேயே இருந்து கொள்வது என்பதாக அழகான ஒரு விஷயம் இங்கே இருக்கு. இப்ப இந்த பாசுரம் கட்கரிய பிரமன் சிவன் இந்திரன் இன்றுவர்க்கும் கட்கரிய கண்ணன், கட்கரியன்னா காண்பதற்கரிய பார்க்க முடியாதன்னு அர்த்தம். நம்மளாலே பார்க்க முடியாதவர்கள் யார் அப்படின்னா தேவர்கள், சிவன் இந்திரன் பிரம்மன் இவெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமே தவிர யாருமே நேர்மையை பார்த்ததில்லை. ஏன்னா நேர் பார்க்க முடியாத அவர்கள்லாம் பக்கத்திலே இல்லை, பக்கத்திலே வந்து நின்றாலும் நம்மளால பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட கிருமியினை உடையவர்கள். அப்படி பார்ப்பதற்கு முனி மனுஷராலேயே பார்க்க முடியாதபடி மனுஷருடைய கட்கு, கட்குனா கண்களுக்கு அறிய முடியாததான, கண்களுக்கு பார்க்க முடியாததான பிரமன் சிவன் இந்திரன் இருக்கையோ அவர்களாலேயும் பார்க்க முடியாதவனாக என் பெருமான் இருக்கான். பிரமன் சிவன் என்று இவர்க்கும் கட்கரிய கண்ணன், இவர்களும் தங்கள கண்களாலே பார்க்க முடியாதபடி ஒரு திருவேணியை எடுத்துக்கொண்டிருக்க கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை வன்குருகூர் சடகோபன் சொன்ன உட்குடை ஆயிரத்துள், உட்கு உடையதான ஆயிரம், உட்குனா சக்தி. என்ன சக்தி என்ன, எம்பெருமானை சொல்வதற்கு சக்தி உள்ள இந்த ஆயிரம் திருவாய் மொழி அப்படின்னு. சாதாரண சப்தங்கள்ல எம்பெருமானை சொல்லிட முடியாதே, லோகத்துல ஒண்ணு ஒண்ணு சொல்றதுக்கும் ஒவ்வொரு சப்தம் இருக்கு, அந்த சப்தம் அந்த அர்த்தத்தை சொல்றது இல்லையா, அது சொல்றதுக்கு சக்தின்னு பேர் வச்சிருக்கா சாஸ்திரங்கள்ல. எல்லா சப்தத்துக்கும் சக்தி இருக்கா, சப்தம்னா பதம், எல்லா பதத்துக்கும் சக்தி இருக்கான். என்ன கேட்டா அந்த அர்த்தத்தை போதிக்கிற சக்தி பதத்துக்கு இருக்கு. கௌஹு பசுமாடு அப்படின்னா பசுமாடுங்கிற அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிற சக்தி அந்த அந்த பதத்துக்கு இருக்கு. ஒருவேளை இந்த பதம்னே ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, லோகத்துல சப்தம்னே ஒண்ணு இல்லை, பதம்னே ஒண்ணு இல்லை, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அப்ப நம்மளால சைகை மூலமா தான் ஏதாவது சொல்ல முடியும், இல்ல பறவைகள்லாம் மாதிரி கீச்சி ஊச்சியும் கட்சி தான் ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னு ஆயிடும். அந்த சப்தம் கூட இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி இல்லாமல் எம்பெருமான் என்ன பண்ணிருக்கான் கேட்டா, பதம்னு ஒண்ணு கொடுத்து அதுக்கு சக்தின்னு ஒண்ணு கொடுத்துருக்கான், அந்தந்த பதத்துக்கு அந்தந்த அர்த்தத்தை போதிக்கக்கூடிய சக்தி இருக்கு என்பதாக கொடுத்துருக்கான். அதைத்தான் உட்கூடை. அப்போ அந்த பதங்கள்ல அந்தந்த அர்த்தத்தை சொல்றது, ஆனா எம்பெருமான்கிற அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த சக்தியுடைய வாக்கு எது, எம்பெருமானுடைய சொரூபத்தையும் எம்பெருமானுடைய அந்த திவ்ய திருமேனியையும் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய பதம் எதுன்னா அது திருவாய்மொழி தான், வேற எதுக்கும் அந்த சக்தி கிடையாது. அதனால உட்கு உடை ஆயிரத்துள்னா எம்பெருமானையே வர்ணித்து எம்பெருமானையே நம்மை புரிய வைக்கக்கூடிய, நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு சக்தி உடைய ஆயிரம் திருவாய்மொழி ஆயிரம். அதிலே இந்த ஒரு பத்து பாசனமும் வல்லார் உட்குடை வானவரோடு மேல சீவை கொண்ட லோகத்திலே அங்கே சக்தி உடையவர்களான வானவர்னா நித்தியசூரிகள், நித்தியசூரியனுக்கு என்ன சக்தின்னு கேட்டா இந்த சப்தங்களை சொல்லக்கூடிய சக்தி, எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடிய இந்த திருவாய்மொழி வேதங்கள் அதையெல்லாம் சொல்லக்கூடிய சக்தி உடையவர்கள் அவர்கள். இந்த எம்பெருமானை சொல்லக்கூடிய சக்தி சப்தத்துக்கு இருக்கு, அந்த சப்தத்தை சொல்லக்கூடிய சக்தி நித்தியசூரிகளுக்கு இருக்கு, ஏன்னா எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காள் அங்க. அதனால அப்படிப்பட்ட உட்குடை வானவரோடு நித்தியசூரிகளோடு உடனாய் எப்போதும் அவர்களோடு சேர்ந்தே இன்றுமே இருப்பார்கள். மாயாரே மாய்ந்து போக மாட்டார்கள், அவர்களை விட்டு பிரிய மாட்டார்கள், சீவகண்ட லோகத்திலே ஸ்திரமாக மன்னி இருப்பார்கள் என்பதாக அர்த்தம். கட்கரிய மனுஷருடைய இந்திரியங்களுக்கு விஷயம் அன்றிக்கே இருக்கிற பிரம்மாதிகளுக்கும் கண்ணால் காண அரியனான கிருஷ்ணனை குருகூர் சடகோபன் சொன்ன உட்குடை ஆயிரம் வாச்சியத்தை வச்சிக்க வல்ல சக்தி யோகத்தை உடைய ஆயிரத்தில், வாச்சியத்தை வச்சிக்கலாம் சொல்ல வேண்டியதை சொல்றதுக்கு சக்தி இருக்கான், இல்லாட்டா எம்பெருமானை பத்தி சொல்றதுக்கு யாருக்கும் சக்தி கிடையாது, ஆனா ஆழ்வார் பாசுரத்துக்கு தான் சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஆயிரத்தில் இத்திருவாய்மொழி வல்லார் பகவத் குண சேஷ்டிதங்களை பூர்ணமாக அனுபவிக்க வல்ல அயர்வரும் அமரர்களோட நித்திய சம்ஸ்லேஷம் பண்ண பெறுவர் என்கிறார். எம்பெருமானை அந்த சப்தங்களை கொண்டு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நித்திய சூரியர்களோடு கூட சேர்ந்தே இருப்பார் அப்படின்னு அர்த்தம். என்றும் மாயாரே ஒரு நாளும் திரும்பி வர மாட்டார்கள், அங்கேயே சௌக்கியமாக இருப்பார்கள். அதாவது எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம், அதுவும் குறிப்பாக திருமுக வர்ணனத்தை இவர்கள் அனுசந்தானம் பண்ணி சீவிகண்ட லோகத்தில் போய் பரமகத சோபானத்திலே சொன்ன மாதிரி அங்கே எம்பெருமானுடைய திருமேனியை அனுபவித்து நித்திய சூரியருடன் இந்த பாசனங்களை எல்லாம் சொல்லி அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அர்த்தம்.
திக்பியாம் பத்மாகிருதிபியாம் அமரதருளதா நாசிகா தோதரேன ப்ரூசாபேன ஸ்மிதேனாபி அத மகரல சத்குண்டலாப்யாம் விசிஷ்டஹ ஃபாலேன அர்த்தேந்துபாசா அமலமுகசசினா நேத்ரசோபாதிபாஜா ஸ்ரீமான் தேவஹ கிரீட்டி ஸ்மிருதி விசதனு பாதி சேத்தியபியதாயி. ஒவ்வொரு பாசுரத்தையும் எம்பெருமானுடைய எந்த ஒரு திருமேனி அழகை வர்ணிக்கிறாருங்கிறத திருக்பியாம் முதல்ல திருக்கண்கள் பத்மாகிருதிபியாம் அமரதருளதா நாசிகாதா அடுத்தது பாரிதா தேவதரு மாதிரி அதாவது இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமூக்கு அதரேன அடுத்தது அடுத்தது ப்ரூ சாப்பேன அப்படின்னு புருவம் அதுக்கப்புறம் ஸ்மிதேனு புன்முறுவல் அத மகரல சத்குண்டலாபியாம் மகர குண்டலத்தோடு இருக்கக்கூடிய காதுகள் பாலேன நெற்றி அர்த்தேந்துபாசா பாதி சந்திரன் போலே இருக்கக்கூடிய நெற்றி அமல அமுக சசினா அப்புறம் முகம்ங்கிறது சந்திரன் முகச்சந்திரன் நேத்திர சோபாதி பாதா திருக்கண்கள் ஆகிற சோபை இதையெல்லாம் நாம் அனுபவித்தோம். இப்போ கடைசியில ஆதி பதத்தினாலே திருக்குழல் கற்றைகள் திருக்கிரீட்டம் எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கணுங்கிறத ஸ்ரீமான் தேவஹா கிரீட்டி அப்படின்னு போட்டு சொல்லிட்டேன். கிரீட்டியான எம்பெருமான் ஸ்மிருதி விசத தனுஹு. இப்ப ஸ்மிருதி விசத தனுஹு அப்படிங்கிற குணம் தான் இந்த திருவாமையில சொல்லப்பட்டது. நம்ம நினைத்து பார்ப்பதற்கு ஏற்ற திருமேனியை எடுத்துக்கொள்பவன் அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு புரியும்படியாக நம்ம சிந்தனம் பண்ணும்படியாக நாம தியானம் பண்ணும்படியாக தேயோ நாராயண சதா அப்படின்னு சொல்ற சாஸ்திரத்துல தியானம் பண்ணணும்னா யாரை தியானம் பண்றது அப்படின்னா நமக்கு சமமாகவே ஒரு ரூபத்தை எடுத்து ஆச்சரியமான சேவை சாதித்து நம்மளாலே எப்பொழுதுமே நினைக்கப்பட்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அப்படிப்பட்டவன் ஏழை ராவி இன்னும் என்கிற இந்த தசகத்திலே ஆழ்வாரால அருளப்பட்ட எம்பெருமான் என்பதாக இங்கே சொல்லுகிறார். ஸ்ரீமான் தேவஹா கிரீட்டி ஸ்மிருதி விசதனு பாதிச்ச இத்தியபியதாயி என்பதாக சொன்னார். ஆழ்வாரால் சொல்லப்பட்டது. அடுத்த திருவாய்மொழி மாயா வாமனே மதுசூதா நீருளாய் தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு இவையென்ன நியாயங்களே என்பதாக மறுபடியும் பகவத் அனுபவம் தான் ஆரம்பம். ஆனால் சகல விதமாகவும் பெருமாள் இருக்கான். ஒரு திருமேனி மாத்திரம் இல்லாமல் லோகத்தை எல்லாம் தன்னுடைய திருமேனியாக கொண்டு பலவிதமாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். தீயாய் நீராய் நிலனாய் என்பதாக இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அடுத்த திருவாய் முடியல. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.